வணக்கம். அடுத்ததாக வர 6 தேதிகளில் இருந்து நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள், அதுக்கப்புறமா 3 T20 போட்டிகளை விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க இப்போ சமீபத்தில் தான் நம்ம BCCI ஒரு நாள் போட்டிக்கும் அதே போல் T20 தொடருக்கும் சுமார் 18 பிளேயர்கள் கொண்ட அஃபிஷியல் ஸ்குவாடை அறிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் போட்டிக்கான தொடர்லையும் அதே போல் T20 போட்டிக்கான தொடர்லையும் நம்ம தமிழக வீரரா வாஷிங்டன் சுந்தர் அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருந்தாரு. ஆனால் இப்போ இரவோடு இரவா நடந்த அதிசயம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இந்த தொடரில் மேலும் பார்த்தீங்கன்னா 2 நம்ம தமிழக வீரர்கள் அஃபிஷியலாக இப்போ BCCI இணைச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருந்த ஷாருக்கான், அதே போல் சாய் கிஷோர், இவங்க 2 பேரையும் தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது BCCI வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் அஃபிஷியலாக இணைச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டிக்கும் T20 தொடருக்கும் BCCI அஃபிஷியல் ஸ்குவாடை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பிளேயர்களுக்கான பட்டியலையும் பார்த்தீங்கன்னா முன்னதாகவே நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். ஸோ எந்த வகையில் இப்போ ஷாருக்கான், சாய் கிஷோர் இவங்க 2 பேரையுமே BCCI இந்த தொடரில் இணைச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம இந்தியாவில் இந்த கொரோனா தொற்று கொஞ்சம் அதிகமாகவே நம்ம நாட்டில் பரவிக்கிட்டு வருது. அப்படி ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்க இந்த தொடரில் யாராவது சில வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டு இந்த தொடரில் கண்டினியூ பண்ண முடியாமல் போகிட்டாலோ, அதே போல் யாருக்காவது இந்த மாதிரியான தொற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு வீரர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அடுத்ததாக உடனே பேக்கப் பிளேயர்களுக்கான லிஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாருக்கான், சாய் கிஷோர் இவங்க 2 பேரையுமே வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் இணைச்சிருக்கிறதா நேற்று இரவு BCCI இந்த தகவலை தற்போது அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம இந்திய அணியின் முன்னதாக அறிவிச்சிருந்த 18 பிளேயர்கள் ஸ்குவாடில் இருந்து யாராவது 2 வீரர்கள் வெளியே போனாங்கன்னா ஷாருக்கான், சாய் கிஷோர் இவங்க 2 பேருமே வெஸ்ட் இண்டீஸ் தொடரின் 18 பிளேயர்கள் அஃபிஷியல் ஸ்குவாட்ல இணைவாங்க. அதே போல ரோஹித் சர்மா அவர் மனசு வச்சார்னா கண்டிப்பா நம்ம இந்தியனின் பிளேயிங் 11ல விளையாடுறதுக்கான வாய்ப்பும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழக வீரர்களான இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முன்னதான் நட்ராஜ் அவரும் நம்ம இந்திய அணியில் வாய்ப்பு கிடைச்சி சாதிச்சும் காட்டினாரு. அதே மாதிரியான ஒரு சம்பவம் ஷாருக்கான், சாய் கிஷோர் இவங்க 2 பேருக்குமே கிடைக்குமா? இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.